எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வீடு, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் தாம்பரம் பக்கத்தில் மப்பேடு அப்படின்ற இடத்துல ஒரு வீடு ரெடி ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 வீடு கட்டி சேல் ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் ஒரு வீடு கட்ட போகிறாங்க, அதுக்கான மாடல் வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த வீடுடைய பட்ஜெட் என்ன, அதுக்கப்புறம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா அதையுமே நமக்கு இப்போ அந்த பில்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், உங்கள் நேமும் உங்கள் கம்பெனி நேம்? வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சஞ்சய், எம்டி ஆஃப் ப்ரோகான் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா மெயின்லி ஈஸ்ட் தாம்பரம் மப்பேடுன்ற சரௌண்டிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஃபுல்லாகவே. இப்போ இது பார்த்திங்கன்னா நியர்பை ஜியோன் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், இது பக்கத்துலேயே தான் நம்ம சைட் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் வில்லாஸ் வந்து டோட்டலாக 5 வில்லாஸ் இப்போது, இதில் 2 பார்த்திங்கன்னா வந்து ஃபினிஷ் ஆகி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, இன்னும் 2 வந்து புக் ஆகிடுச்சு இப்போ கட்டிகிட்ருக்கோம். இதுவும் பக்கத்தில் வந்து புக் ஆகிடுச்சு கட்டிகிட்ருக்கோம், இன்னொன்று ஆரம்பிக்க போகிறோம். சரி, அது சேம் இப்போ என்ன பார்க்குறீங்களோ அது ஒரு ரெப்ளிகா அப்படியே சேம் மாடல் எல்லாமே சேம் தான். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா அதை புக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வந்து பண்ணிக்கோங்க. புக் பண்ணிவிட்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அதான் இப்போலேருந்தே நம்ம பிளானிங் ஸ்டேஜ்லேருந்தே போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்தே இதுலேருந்து ஏதாவது மைனஸ் இருக்குது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இதில் உங்களுக்கு பிடிக்காத மாற்றிக்கலாம், இல்லை இப்படியே வேணுனாலும் ரெப்ளிகா பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. இந்த எலிவேஷன் டீசைன் பற்றி இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட், இப்போ சைட் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 37x32.5, ஃப்ரண்டேஜ் வந்து 37 ஃபீட், லென்த் வந்து 32.5. இது பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ளாட்டுக்கு. இதில் நம்ம எலிவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக பண்ணிக்கிறது கேட் வந்து எம்எஸில் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஹெச்பிஎல் கிளாடிங்கில் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இது, அப்புறம் வந்து டெக்ஸ்டர் ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அவுட்டரில். டாப்பில் பார்த்திங்கன்னா பர்குலா, அப்புறம் பால்கனி ஏரியா ஃபுல்லாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம், யூபிஎஸ் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் 2-in-1 ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்லேயும் பார்த்திங்கன்னா பர்குலாவில் நம்ம ஸ்பாட்லைட் தெரியும் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது நைட் வியூ வந்து சார் போடுவார், அதையும் பாருங்கள் நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி காமன் வால் ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 6.5 ஃபீட் ஹைட் கொடுத்துருக்கோம் காமன் வால் ஹைட் நம்மளுக்கு ரோட் லெவலில் வந்து நம்மளுக்கு. ஓகே, இப்போ வீடு பார்க்கலாம் வாங்க. இது லேண்ட் ஏரியா 1203 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் வந்து 2100 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இனோவா கார் விடலாம், ப்ளஸ் ஒரு ஸ்விஃப்ட் கார் விடலாம், அந்தளவு பார்க்கிங் இது 16x17. இது வந்து சைஸ் வந்து கார் பார்க்கிங் சைஸு, ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், நீங்கள் மல்டிபிளாக எப்படி வேணால் அந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இதெல்லாம் சம்பு வாட்டர் டேங்க், இது வந்து செப்டி டேங்க்கு, சோப் பிட்டு, இதெல்லாம் வந்து வர மேனுவல் லைன்ஸ். இதெல்லாம் சப்போஸ் நாளைக்கு ட்ரைனேஜ் போட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து லைனை ஜாயின் பண்ணிக்கலாம் அவுட்டரில். ஸோ அது ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்கோம், ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்துடலாம். இப்போது ஓகே, இந்த வீட்டுக்கு கீழே செட் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நம்ம சைட்லேயும் 3 ஃபீட் கொடுத்துருப்போம், கிச்சன் சைட்லேயும், மீதி 2 சைட்லேயும் 2 ஃபீட் செட் பேக் கொடுத்துருப்போம். ஓகே, வீடை சுற்றி கேப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் எதாவது பிளான் இருக்காலும் வச்சுக்கலாம், அந்த சைடில் 2 சைடு போயிட்டு அப்படியே கிச்சன் சர்வீஸ் ஏரியாவும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் சொல்லியிருந்தேன், ஸோ அதனால் என்ட்ரன்ஸும் நம்ம நார்த் ஃபேஸிங்கே வச்சுருக்கோம். 3.5 ஃபீட் வித்து, ஹைட் வந்து 7 ஃபீட்டு, செகண்ட் குவாலிட்டி டீ கோட்டில் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரேம் அண்ட் டோர் இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூரோப்பா பிராண்ட் லாக் யூஸ் பண்ணுறோம் மெயின் டோருக்கு நம்ம, ப்ளஸ் இந்த டோர் டிசைன்ஸ் கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆப்ஷனில் நம்ம டிசைன்ஸ் காமிப்போம், எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அவங்க யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஃபிட்டிங்ஸு லைட்ஸ் எல்லாம் பார்த்துங்க, இது கூட நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குது, லாஸ்ட்டில் தேவைன்னா அதுமாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் ஃபேஸிங் ஹவுஸ்ன்றதால நார்த் வெஸ்ட்டில் கார் பார்க்கிங் வச்சுருக்கோம். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து உங்களுக்கு லிவிங் ரூம் வருது. இப்போ இதில் நார்த் ஈஸ்ட்டில் லிவிங் ரூம் வரதால ரெண்டு பக்கம் நம்ம விண்டோ வச்சுருக்கோம் இந்த சைடு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 இந்த ஹால் சைஸ். இதில் சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வச்சுருக்கோம், சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்கோம், அது பதிலாக ஒரு காமன் டாய்லெட் இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கோம். இப்போ கிச்சன் பார்க்கலாம் வாங்க. இது கிச்சன் பார்த்தீங்கன்னா இது 3 பக்கம் நம்ம மேடை கொடுத்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம வந்து குக்கிங் ஏரியா மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வெளியில் அப்படியே சர்வீஸ் ஏரியாவும் வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஏரியா இந்த சைட் ஃபுல்லாகவே. அப்புறம் அந்த பக்கம் மிக்சி நம்ம கிரைண்டர்லாம் இந்த சைட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாடர்ன் கிச்சன் பண்ணாலும் கரெக்டாக நம்ம ஃப்ரேம் மட்டும் போட்டு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதை இது வந்து சர்வீஸ் ஏரியா. இது ஸோ இந்த சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் செட் பேக் சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு சைடுமே 3 ஃபீட் செட் பேக் இருக்கும். இது ஒரு வாஷிங் ஏரியா மாதிரி இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே வெசல் வாஷிங்க்கும் ஏதாவது சிங்க் வைக்கினாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் கார்டனிங் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட் ஃபுல்லாக ரைட் சைடில். ஸோ சேஃப்டி கேட்ஸ் வந்து எல்லா ஓப்பனிங்க்குமே வந்துடும் நம்மளுக்கு, சேஃப்டிக்கு எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கோம் ஹால்லேயே. ஸோ டிவி யூனிட் இங்கே வரும் நம்மளுக்கு. ஸோ டிவி யூனிட் இங்கே வரத்தால் பூஜை யூனிட் இங்கே. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரே மாடலராக பண்ணால் நம்மளுக்கு அது உள்ளரே அடங்கிடும். ஸோ பூஜை ரூம் டிவியும் சேர்ந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு, தனியாக ஸ்பேஸ் இங்கே வேஸ்டேஜ் ஆகாமல் இதில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம். இது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டான சைஸில் நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும் உள்ளார. உங்களுக்கு 7x4 சைஸ் இது பாத்ரூம் சைஸ்.
இதுலேயும் ஸ்பேஸ் வேஸ்டேஜ் பண்ணாமல் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம் இந்த ஏரியாவை. ஓகே, இது டபிள்யூபிசி டோர் இல்லையா? ஆமாம், இதெல்லாம் இது ஃபுல்லாக டபிள்யூபிசி டோர். இது இதுலேயே வந்து நம்ம பெட்ரூம் டோர்ஸ் ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நம்ம டிசைன் இதுலேயும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கும். அதெல்லாம் வந்து லேமினேட்டட் டோர்ஸு, இது வந்து டபிள்யூபிசி ஃப்ரேமும் டபிள்யூபிசி தான் இதில். ஓகே, இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே என்ன ப்ராண்ட்? ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பேரி வேறு தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே, ப்ளஸ் க்ளாசட்டும் பேரி வேறு தான். ஸோ வாஷ் பேசின் எல்லாமே பேரி வேறு தான் டோட்டலாகவே. ஸோ இது வந்து ஒரு கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது இது சைஸ் பார்த்தீங்கன்னா 10.5x12 இந்த ரூம் சைஸ் இது. ஸோ இதில் இந்த இங்கே வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் இங்கே தான் கொடுத்துருக்கோம் டோட்டலாக. நம்ம ரைட் சைடில் ரெண்டு பக்கம் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டராக வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக செட் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கு மேலே லாஃப்ட் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் இந்த வீட்டுக்கு அதிகமாக தேவைன்றதால கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அதிகமாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் இப்போ நான் ஃபுல்லாக அவுட் ஒர்க்லேயே பண்ண போகிறேன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளேனாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி இதில் ஒரு இதுலேயும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக. இந்த பக்கம் கார் பார்க்கிங் விசிபிலிட்டி கிடைக்கும், அந்த பக்கம் வந்து 2 feet செட் பேக் இருக்குது. ஸோ அந்த பக்கமும் விசிபிலிட்டி கிடைக்கும். இது மேலே வரும்போது இது வந்து கிளாக் வைஸ் படி. இது கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்ரூம் இருக்கிறதால இந்த பக்கம் மட்டும் ஒரு 4.5 feet படி வரும், அந்த சைட் 3 feet படி வரும். இது கீழே நம்ம பாத்ரூம் செட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த இங்கே வந்து நல்ல வித் அதிகமாக இருக்கும். ரெயிலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 grade ரெயிலிங் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக நம்ம. இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா வந்தீங்கன்னா மொத்தம் 3 room. இதில் இதில் ஒரு ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் ரூம் கிட்ஸ் பெட்ரூம், இன்னொரு ரூம் வந்து மல்டிபர்பஸ் ரூமாக நம்ம வந்து காமிக்கிறோம். இதில் மல்டிபர்பஸ் ரூம்னா சைஸ் வந்து 19x11. ஸோ வந்து உங்களுக்கு ஹோம் தியேட்டராக யூஸ் பண்ணலாம், ஒரு கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஒர்க் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமைசேஷன் அந்த ரூமில் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தனி பால்கனி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15.5x14.5, ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும். ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம். இது 15.5x14.5 சைஸு, ப்ளஸ் கபோர்டெலாம் 2 feet டெப்த் இருக்கும். ரெண்டு கபோர்டு, இது ஒரு சிட் அவுட் ஏரியா, அதுக்கு வெளியில் வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. இது ஒரு அட்டாச்டு பாத்ரூம், இதுலேயும் சேம் டபிள்யூபிசி டோர் வித் ஃப்ரேம். இதில் பாத்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம். அதில் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு மாதிரி இங்கே ஒரு அட்டாச்டு பால்கனி இருக்குது. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் பால்கனி மாதிரி, மல்டிபர்பஸ் ஹால் சொல்லியிருந்தேன், அதுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சாக இந்த பால்கனி மாதிரி இருக்கும். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 11x8 இந்த சைஸ் பால்கனி சைஸ். இது நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி, ஒரு சின்ன சேர் போட்டு சோஃபா போட்டு கூட இந்த ஏரியாவில் உட்காந்துக்கலாம். ப்ளஸ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டில் ஸ்கூல் வியூ உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் ஓப்பன்றதால் வாஸ்துப்படி கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நம்ம அடுத்த ரூமும் போகலாம், செகண்ட் ரூமுக்கு. இது வந்து செகண்ட் ரூம், இது கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெரியவங்க ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரூமை. ஸோ இதுலேயும் ஸ்டோரேஜ்லாம் அதிகமாக கொடுத்துருக்கோம், மல்டி ஸ்டோரேஜ் தான் இதுலேயும் நம்மளுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணால் போகுது, இதெல்லாம் பாக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. இதுக்கும் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இது சைஸ் வந்து 12.5x10.5, நம்ம கீழே சொன்ன மாதிரியே. இதுக்கும் அட்டாச்டு பாத்ரூம், இது டபிள்யூபிசி டோர்ஸ் அண்ட் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உள்ளார. 6x5 இந்த பாத்ரூம் சைஸ். இது ஸோ நெக்ஸ்ட் ரூம் போகலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து மல்டிபர்பஸ் ரூம், அதான் நம்ம சொன்னது. ஸோ இந்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 19x11 இந்த ரூம் சைஸு. இதில் லென்த்து 19 feet இருக்கிறதால நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் ரூமாக இந்த ரூம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஜிம் ரூமாக யூஸ் பண்ணலாம். இந்த காலத்து இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு எப்படி செட் ஆகுதோ அது மாதிரி இந்த ரூமை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் சப்போஸ் ரெண்டு ரூமாக மாற்றினா கூட சென்டராக பார்ட்டிஷன் பண்ணால் ரெண்டு ரூம் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு பால்கனி வச்சுருக்கோம், மெயின் பால்கனி ஒன்று, சைட் பால்கனி ஒன்று. இந்த பால்கனியை சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணலாம் கூட இந்த பால்கனி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில். இங்கே வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்கோம், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், மேலே இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இதுலேயே நம்ம. இதை ஜஸ்ட் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு பர்பஸ் கூட இந்த ரூம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அந்த பால்கனி ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஆக்சஸ், இந்த ரூமில் வந்து ஆக்சஸ். ஸோ இந்த ரெண்டு டோருக்குமே வந்து அட்டாச்டு கிரில் கேட்டோடு இங்கே இருக்கும் செட்டப் நம்மளுக்கு. ஓகே சார், இதில் சுவிச்சஸ் எல்லாமே என்ன இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன் சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎம் சுவிச்சஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, ஆர்பிட் ஒயர்ஸ், ஜிஎம் சுவிச்சஸ். அப்புறம் ஃபிட்டிங்ஸ்லாம் பேரிவாக சொல்லியிருப்பேன். ஸ்டீலெல்லாம் FE 550 சூரிய இது யூஸ் பண்ணுறோம் நம்ம.
சூரியதேவ் டிஎம்டி சிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தால்மியா சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எம் செங்கல் எம் சாண்ட் பி சாண்ட் எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுவோம் லோ ஸ்டாண்டர்ட் போகிறது கிடையாது நம்ம இப்போ முன்னாடியே புக் பண்ணி கட்டுறாங்க அப்படின்னா அவங்க சைட் ஹை ஸ்டீல் போடனாலும் போகலாம் நம்ம ஆப்ஷன்ஸ் அதிலே இருக்குது டெய்லி சைட் விசிட் வரலாம் பிரச்சனை கிடையாது கஸ்டமேஷனில் சப்போஸ் அவங்க ஹை ஸ்டீல் போகிறாங்களே அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் சப்போஸ் நான் யூபிஎஸ்சி வேணா உட்டன் விண்டோ போகிறேன்னா அந்த டிஃப்ரென்ஸ் காஸ்ட் என்னன்னு சொல்லிடும் அதை மட்டும் பேர் பண்ணாங்கன்னா நம்ம விண்டோ மாற்றி கொடுத்துடலாம் ஓகே இந்த வீட்டில் யூபிஎஸ்சி தான் இந்த வீட்டில் யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும் இங்கே இந்த ஏரியாவில் ஸோ அந்த ஏரியாவில் இந்த ஏரியா வந்து இந்த பக்கம் ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இங்கே வாஷ் ஏரியா மாதிரி செட் பண்ணி டெரஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓகே இது ஒரு சேஃப்டி கேட்டு ரெண்டு சேஃப்டி கேட்டு இங்கேயும் டபிள்யூபிசி டோர் தான் போட்டிருக்கோம் ஓகே ஸோ தனிப்பட்ட ஒன்றும் ஆவாரம் இருக்கா டபிள்யூபிசி ஃப்ரேம் அண்ட் டபிள்யூபிசி டோர் இங்கே ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டையும் பார்த்திங்கன்னா சிட் அவுட் கம்பல்சரி இருக்கும் அது மாதிரி இங்கே ஒரு சிட் அவுட் அந்த பக்கம் சிட் அவுட் இருக்கும் அதுமாரி மேலே வந்து காங்கிரீட் வாட்டர் டேங்க் 4000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அது அந்த பக்கம் செப்பரேட் வாஷ் ஏரியா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மப்பேட்டில் புத்தூர் வில்லேஜ்னு சொல்லுவாங்க இதுதான் ஜியான் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் இதுக்கு ஜஸ்ட் பேக் சைட் தான் நம்ம சைட்டிங்க யாராவது இந்த ஸ்கூலில் பசங்களை படிக்க வச்சுருக்கீங்கன்னா இங்கே பின்னாடியே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பேக் சைட் கேட் இருக்குது அதை ஆக்சஸ் பண்ணி அப்படியே சைட்டுக்கு வந்துடலாம் ஸோ இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த ஏரியா நீங்கள் ப்ளஸ் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போது லாஸ்ட் ஃபேஸில் இருக்குது ஸோ அதுலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட் நம்மளுக்கு ஸோ ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் பெருங்குளத்தூர்லேருந்து பைபாஸ் ஆகி இப்படி தான் போகும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சஸ் ஆகிடும் நம்மளுக்கு இந்த ஏரியா பெருங்குளத்தூருக்கு ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம் ஓகே சார் இப்போது என்ன பட்ஜெட் சார் இது வரும் இது பட்ஜெட் பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து 52 lakhs சார் லேண்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா 55 lakhs இது ஓகே ஸோ தனித்தனியாக பிரித்து தான் இப்போ காட்டுறது இது இல்லாமல் பிளான் அப்ரூவல் 1 lakh எக்ஸ்ட்ரா வரும் நம்மளுக்கு இப்போ முன்னாடியே பண்ணுறதில் ஏதாவது ஆஃபர் அதான் இப்போ முன்னாடியே பண்ணால் இப்போ கஸ்டமைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா கஸ்டமைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றோம் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கூட பிளான் பண்ணிகிட்டே வரலாம் நம்மளுக்கு சப்போஸ் நம்ம ஒயர் கட் பிரிக் யூஸ் பண்ணுறோம் அவங்க வேறு ஏதாவது பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது இப்போ ஸ்டீல் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டீல் காமிப்போம் ஐ ஸ்டீல் சூரியதேவ் ஏஆர்எஸ் எல்லாமே இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறதால அவங்களுக்கும் உங்களுக்கு ஈஸி அவங்களுக்கு கொண்டு வரதில்லை நம்மளுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இது மாற்றலாமே மாற்ற இதில் எதுவும் மாற்ற முடியாது இதில்னா ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வரும்போது அவங்க என்ன சாய்ஸ் அதை பண்ணுறாங்களோ அதை ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் டைல்ஸில் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுப்போம் அதுமாரியே நம்ம 50 ₹60 வச்சுருப்போம் ஸோ மேலே ₹5 எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்லன்னு அதை பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் நம்ம இதுமாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த டைமில் நம்ம பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா 80 lakhs பட்ஜெட்லேயும் பண்ணுறோம் நம்ம ஸோ 80 lakhs பட்ஜெட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 kilometer தள்ளி இருக்கும் ஸோ அதுவும் ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருந்திங்கன்னா அதுவும் நீங்கள் பார்க்கலாம் வந்து சைட் விசிட் பாருங்கள் இதே பிடிச்சிருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வேறு ஏரியா வேணால் அந்த ஏரியாவும் நம்ம கூப்பிட்டு போய் நம்ம கஸ்டமைஸ் அதுலேயும் ட்ரை பண்ணலாம் நம்ம நம்மகிட்ட பிளான் இருக்குது அந்த பிளானை ஷேர் பண்ணுவோம் நம்ம கால் பண்ணிங்கன்னா அது பிடிக்கலன்னா நம்ம வேறு ஏதாவது பிளான் ஆப்ஷன் போட்டோன்னா போட்டுக்கலாம் இப்போ இந்த வீடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடு மாதிரி ஒரு டிசைனில் இதே மாதிரி சென்னையில் இந்த மப்பேடில் ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் இந்த வீட்டுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 37 feet இருக்குது அதனால் எலிவேஷன் லுக்கு வந்து பிரம்மாண்டமாக தெரியுது இதே மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றே ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது அதில் உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் வேறு சில இடங்கள்லையும் இவங்க வீடு கட்டிகிட்ருக்காங்க இதை விட கம்மியான பட்ஜெட்லேயும் அது வேணும்னாலும் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் உங்கள் கருத்துக்கள் வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி